மற்றபடி விக்ராந்த் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார்காஸ்ட் லைகா நிறுவனம் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு கதையில் என்னுடைய பாடல் அமைந்திருப்பது வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்கு நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு நடக்கிறதில்ல அதில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாரும் வழக்கம் போல் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல கதைக்களத்தை நல்ல கலைஞர்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்களுடைய உதவிகளும் அன்புகளும் தான் அடுத்த களத்துக்கு எங்களை எடுத்துட்டு போகுது உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ லீட் பண்ற ஒரு சாங் ஒரு எனர்ஜிக்கான எனர்ஜிட்டிக்கான ஒரு சாங் அது பல புதிய முயற்சிகளை இதில் வந்து இசை புயல் மேற்கொண்டிருக்கார் அதுவும் குறிப்பாக இந்த பாட்டில் அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ரொம்ப கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாட்டாக இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாத்தோடைய ஒபீனியன் நானும் அதை நம்புகிறேன் படம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுன்னு நினைக்கிறேன் இல்லை கிளைமேக்ஸ்க்கு லீடான ஒரு பாடல் அது படம் வரும்போது தான் தெரியும் ஏன்னா நிச்சயமாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையாக சொல்லியிருக்காங்க பயங்கர எனர்ஜியாக இருக்குது படம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க அதுக்கு என்னுடைய பாடல் ஒரு சிறு கருவியாக இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் தான் நன்றி வணக்கம் லால் சலாம் என் பேர் பாண்டி ரவி ஃபிலிம் ஆக்டர் கம் லைன் ப்ரொடியூசர் பாண்டிச்சேரியில் லால் சலாம் ஷூட்டிங் ஏறக்குறைய வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் பண்ணி கொடுத்தோம் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரம் படத்துக்கு மேலே பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பட் இந்த படம் நம்முடைய உலக தலைவர் நடிப்பின் சிகரம் நேயத்தின் உச்சம் பாபாஜி பாபாவாக இன்று உலாவிக் கொண்டிருக்கும் ரஜினி சார் கூட நான் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்துச்சு ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வந்து ஒரு கடவுளை பார்த்தா ஒரு ராமரை பார்த்தா எப்படி ஒரு நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் அந்த பரவசம் தலைவர் கூட இருக்கிற ஒரு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி இருந்துச்ச ஒரு அனுபவம் டைம் வாழ்க்கையில் வந்து டைம் எப்படி கீப்ப பண்ணுன்றது தலைவரை பார்த்து தான் கற்றுக்கணும் தலைவர் கூட இருந்து தான் கற்றுக்கணும் நான் சந்திரமுகியில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன் அப்போயே வந்து தலைவர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளே வருவாங்க எனக்கு தெரிஞ்சு பி வாசு சாட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க நான் சொல்றது வந்து சந்திரமுகி ஷூட்டிங்கில் பர்மிஷன் கேட்டாங்க அப்போ வந்து பி வாசர்ஜி என்ன நீங்கள் போய்ட்டு வாங்க இல்லை ரெண்டே ரெண்டு பத்திரிக்கை வைக்கணும் ஒன்று வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் ரெண்டு பத்திரிக்கை வச்சுருவாங்க அவங்க டாக்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கணும் பர்மிஷன் கேட்டுட்டு அந்த லஞ்ச் பிரேக்கில் ஒன் டு டூன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு போயிட்டு கரெக்டாக அந்த ரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டாங்க அவ்வளோ ஒரு தொழிலை நேசிக்கக்கூடியவங்க ஒரு நபர் நான் கூட இருந்திருக்கேன் அந்த இன்சிடென்ட் அப்போ நான் கூட இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் அந்த சந்திரமுகி பண்றப்ப கிரவுண்டுக்கு தலைவர் பதினோரு மணிக்கு வருவாங்க அப்படின்னாங்க தலைவர் எப்போ வந்தாலும் யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை ஆனால் பத்து ஐம்பத்துமே மாதிரி அவ்வளோ அழகாக அந்த அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிப்பாங்க இதெல்லாம் தலைவர் நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் இது மிகப்பெரிய பாக்கியம் இது ஸோ வந்து பாண்டியனுக்கு அப்புறம் சென்டிமெண்டாக பாண்டிச்சேரியில் படம் ஓடாதுனாங்க அப்புறம் மௌன பேசுகிறேருந்து நான் தான் அங்கே பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தலைவரே அங்கே வந்து வச்சு ஒரு இருபது நாள் நாங்கள் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமை இந்த டைமில் நான் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற பெருமக்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஆயிரம் பேர் பப்ளிக் விட்டு தான் வந்திருந்தாங்க பர்மிஷன்ஸு போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸு எல்லாமே அங்கே கொடுத்து பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே அது வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எப்படி வந்து ராமர் பாலம் கட்டுறப்ப அணில் போய் ஒரு மணல் போய் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதோ அது மாதிரி நாங்களும் இந்த லால் சலாம் என்ற மிகப்பெரிய ஒரு படத்தில் நிறுவனத்தில் அனில் பிள்ளையாக வேலை செஞ்சு மணலை போட்டிருக்கோம் தலைவர் எங்களை தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு மூணு கோடு வாழ்க்கை முழுவதும் லால் சலாமில் இருந்தோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் இருப்போம் நன்றி மகிழ்ச்சி ரஜினி சார் கூட படத்தில் பண்ணிருக்கேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது அக்செப்ட் பண்ண ரஜினி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு லைக்கா ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் இண்டியான் டூ கண்டினியூ அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வெல்கம் அண்ட் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் உனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி சார் படமா எப்படி இருக்குன்னு தெரியும் பட் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் குடிசைகள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தேட்டரில் தேங்க் யூ தேங்க்யூ இன்ப நாள் இது இனிய நாள் இது சற்றுப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் என்னை அழைத்து அவரது தோட்டத்தில் லால் சலாமனுடைய கதையை மிக நேர்த்தியாக சொல்லி அவரோடு மதிய உணவருந்தி இந்த முழுமையான கதையை கேட்டவுடன் அவர் நான் சொன்ன சொல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஈட்டித்தரும் மிகப்பெரிய புகழை தரும் கிளைமாக்ஸ் காட்சியில் நிச்சயம் இந்த படத்துக்கு தேசிய விருதம் தரும் அப்படிப்பட்ட ஒரு இறுதி காட்சி அமைத்திருக்கிறது இது மிகப்பெரிய வசூலையும் தரும் விருதியும் தரும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினி சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அல்சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா வழக்கம் போல தலைவரோட பேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணமும் இருந்திருக்கு அவர் கூட பேசுறது அவர் கூட பழகுறது அவரோட படங்கள் பாக்குறது அவர் கூட ஒரு ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது இது எல்லாம் நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ் ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையோ சொன்ன ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரக்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ அது இன்னைக்கு அது இருக்குது அதை நான் பார்க்க போகிறேன் கம்மிங் நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதை உள்ள ஒரு கதைக்களமாக லால்ஸ்லாம் வந்திருக்கு விக்ராம் பதர் இவங்களோட உழைப்பும் சரி மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும் இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலாம் ஸோ இந்த படத்தில் தான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி தேங்க்யூ நம்ம லால் சலாமுடைய இசை வெளியில வெளியீட்டு விழாவை வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கேன் நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜில் அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்ற எனக்கு ஒரு பெருமை இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு வரும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் ஃபுல்லாக இருக்கும் அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன் அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க டைரக்டர் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படம் வந்து வேற லெவலில் இருக்கும் கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கின்றது எனக்கு ஒரு பெருமை அந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சாரோடைய ப்ரஸன்ஸு அவருடைய ஸ்டைல் இதில் வேற மாதிரி இருக்கும் மொய்தீன் பாயா வருவார் அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனா நானும் வெயிட் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக சாரோட வந்து கிட்ட அவரோட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றதுக்காகவே ரெண்டு மூணு தடவை தப்பாக பேசியிருக்கேன் டைலாக்கை தப்பாக பேசிட்டு ரெண்டு மூணு டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன் அவர் நல்ல அனுபவம் அவர் சாரோட நடித்தது வேற லெவல்ல இருக்கோம் எதிர்பார்க்குறேன் நன்றிங்க தேங்க் யூ மேம் தேங்க் யூ நன்றி நானே பே இல்லைம்மா அபிகிளாம்மா அங்கே வந்து நிறைய கொஸ்டின்லாம் கொடுத்து கேம் மாதிரி பண்ணாங்க ஸோ எப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு சே நான் பேசுகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உண்மையிலேயே வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது லால் சலாம் ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போறாரு அவர் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லை சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவாரு அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் லைஃப்ல ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு கருத்தும் சொல்லுவாரு அது சொல்ற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு வேற லெவலில் இருந்தது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து வச்ச கன்று வாங்காம அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன் ஆமாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சாரோட நடிச்சிருக்கேன் பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு இதுவாக இருக்கும் படம் பாருங்களேன் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தலைவர் கூட வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரெயின்ல லைனில் நின்று போட்டி போட்டு லாஸ்ட்ல கிடைக்காம ஒருத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம் இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஷ்ணு விசால் சார் கூட முதல் நடிச்சிங்கன்னா விக்ராந்த் சார் கூட அப்படின்னு தான் சார் கேங்க விஷ்ணு விசால் அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச ரெண்டு நண்பர்கள்னா அது விஷ்ணு விசால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும் ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது நம்மளை மாட்டி ஊக்குற ஃப்ரெண்டு விஷ்ணு விசால் பிரதர் அப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பால்ல விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக கட்ட பாலு கரெக்டாக பால் எங்க ஸ்பீடாக வருமோ அங்கே தான் நிற்க வைப்பார் நீங்கள் நெல்லு பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசியும் போவோம் மிஸ் ஆனால் பாலோட காதம் தனியாக போயிடும் அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்ல விக்ராந்த் சார் அவரும் அப்படிதான் அவரும் அதுக்கு ஆப்போசிட் அவர் என்ன பண்ணுவார் நம்ம ஓரமா நின்னா உடம்புல அடிப்பார் பாலை ஒரு மூலையில் என்னன்னா மூஞ்சிலே அடிப்பாரு அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சது இல்லை கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டைல் ஆக்டரு நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராட்சசன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் விக்ராந்த் புரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு அவர் ஒரு பிராமசிங் ஆக்டர் அவர் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க என்ன அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜ்ல பேசலாம்னு பாக்குறேன் இங்கேயே பேசி முடிச்சுனா என்ன பேச தெரியல ஸ்டேஜ்ல எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன் பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன் இங்கே சூப்பர் ஸ்டார் பத்தி அவர் சார் வந்து பாருங்க சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேசுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நீங்க ஆசையா சொல்றேன் உண்மையிலேயே அவர் பேர்ல மட்டும் காந்தம் கிடையாது அவர் காந்தம் காந்திருக்கு அவர் நடையில காந்திருக்கு அவர் ஸ்டைலில் காந்திருக்கு அவர் வந்தால நடமை அப்படியே நம்மள அப்படியே சுண்டி இழுத்துருவாரு அந்த அளவுக்கு வேற லெவல் அவரு அவரை பத்தி நிறைய சொல்லலாம் அங்க சொல்றேன் உண்மையிலேயே இல்ல ஜோக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து என்ன காமெடியா ஒரு காமெடியா தான் பாப்பாங்க இந்த படத்துல ஐஸ்வர்யா மேம் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆக்கியிருக்காங்க நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க சோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன் கண்டிப்பா படம் பார்க்கும் போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க ஏங்க ரஜினி சார் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பார்த்துட்ட மாறிங்க எங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்றது ஜோக்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு பதட்டம் அவர் சார் கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன் சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்று நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் 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 நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க இருமா நீ வேறமா பிளான் பண்ணலமா சொல்லிருக்கலாம் முன்னாடியே உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நம்ம திரையில பார்த்து ரஜினி சாரை கை தட்டிருக்கோம் அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஒரு நாலு தலைமுறையை கட்டி போட்டு ரஜினி சார் நாலு தலைமுறை மக்களையும் வந்து இன்னை வரைக்கும் ரசிக வச்சுட்டு இருக்காரு அவரோட படத்துல நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப நன்றி லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஜினி சாரோட ஒரு ஒரு பெரிய படத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து ரொம்ப இது வந்து ஒரு முப்பது நாள் முப்பது நாளுக்கு மேலே வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ஸோ தேங்க்யூ பெரிய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஏஆர் ரமான் சார் இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சதில்லை நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி ரஜினி சாரோட டெடிகேஷன் அதுக்கப்புறம் அவரு அவர் அவரோட என்கரேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பூஸ்ட் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு பிலீஃப் நம்பி சரி நம்மளும் வந்துருவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்த பரிசா இந்த படம் கிடைச்சிது எனக்கு அப்படிதான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் ரஜினி சார் வந்து எங்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க பட் ஆக்சுவலாக இந்த இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு இந்த 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 ரோல் வந்து யார் இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க பட் அது எனக்கு வந்தது அப்படிங்கறது வந்து சாருக்கு தெரியாம வந்திருக்காது பட் அது நான் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மற்றதை நான் உள்ள பேசுகிறேன் ஒரு ஒரு எமோஷனலான டே ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் ரஜினி சார் ஐஸ்வர்யா மேம் லைகா புரொடக்ஷன் ஜேஆர் ரஹ்மான் சார் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் என் பேரு தன்யா அண்ட் லால் சலாம் படத்தில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் அது என்னன்னு எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல பட் ஆனால் விவேக் பிரசன்னோட ஒரு ஒய்ஃபாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் அது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ் அண்ட் இந்த வாய்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் லைஃப்ல தான் கிடைக்கும் ஸோ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல்லுங்க அண்டு உங்களுக்கு என்னோட கேரக்டர் பிடிக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் வி கன் என்டர்டைன் யூ தேங்க் யூ இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார் அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தனுடைய ஒட்டுமொத்த கதை அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லால் சலாம் லைகா புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் சார் நான் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன் ஒரு அற்புதமான கதாபாத்திரம் முதன் முதலாக நடிக்கிறேன் அவருடைய புதல்வி அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன் ஸோ ஒரே படத்தில் எனக்கு ரெண்டு ஒரு மகிழ்வு அற்புதமான கேரக்டர் கதைகள் இல்லாமல் வெட்டுக்குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும் அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துருதா சொல்கிறாங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர் கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்காரு ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்போதான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன பேசணும்னு தெரியாது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் இந்த படத்துக்கு இங்க நிக்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிக்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லா பிளஸ்டா இருக்கேன் எல்லாரும் பாக்குறதுக்கும் வெயிட் பண்றேன் ரொம்ப பிளெஸ்டா இருக்க அதுக்கப்புறம் ஏம் இருக்காது எல்லாருக்கும் ஃபிலிம்ல வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி தான் கூப்பிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது பட் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் சார் சொல் சார் சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது சார் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் சாங் சாங் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் எல்லாம்

அதான் படத்தை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு பேச ஒருத்தரை பத்தி மட்டும் பேசினா தப்பா இருக்கும் அதுக்கு இன்னொரு தருணம் இருக்கு அதுக்கு இன்னொரு நாள் இருக்கு கண்டிப்பா பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஏன்னா ஒரே படத்தில் ரஜினி சார் ரேமான் சார் அண்ட் விக்ராந்த் இவங்க மூணு பேரோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சார் அவர் கூட ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே ஒரு கிஃப்ட்டு பட் அவரோட ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது அந்த விதத்தில் ஐம் வெரி லக்கி அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேச சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அண்ட் அதுக்கப்புறம் சார் சர்க்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச் இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேச ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் ஆடியோ ஏ புள்ள சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ஒரு திருவிழா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மொத்தம் ஆடியோ ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி ஹேர் எல்லோரும் படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் பிடிக்கும் அண்ட் ட்ரெய்லர் குடிசீக்கம் ரிலீஸ் ஆகும் போது இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்ட் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் சார்ந்த ஒரு படம் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் தேங்க்யூ இல்லை நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல முடியாது படத்தில் அதான் சொன்னேன் நான் கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அண்ட் இதில் வந்து கிரிக்கெட் இருக்குது பட் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க கிரிக்கெட் ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் யோசிக்க வைக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் அது என்னால் நிறைய சொல்ல முடியாது பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தேவைப்படும் அண்ட் அப்போதான் அது ரீச் ஆகும் அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி என தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே இல்லை அந்த விதத்தில் வெரி லக்கி டு தலைவர் ஃபார் லால் சலாம் அவர் ஒத்துக்கதே ஒரு ஒத்துக்கினதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க ஸோ அதான் கிரிக்கெட் தான் என் லைஃப் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆடி இருக்கேன் கிரிக்கெட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஜீவா என்னால வந்து ஒரு வெணிலா கபடி படத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா தான் பண்ணதுக்கு காரணமே நான் ஒரு கிரிக்கெட்டர்ங்கிறது தான் அதுக்கப்புறம் சிசி நிறைய விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஸோ நிறைய கொடுத்துருக்கு கிரிக்கெட் எனக்கு ஸோ என் லைஃப்ல ரஜினி சரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறது நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு ஹீரோவா நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல அது உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல என்ன ரஜினி சார் இவ்வளவு நேரம் நம்ம படத்துல பண்ண போறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன் அண்ட் அதே படத்துல கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அண்ட் அகைன் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன் ஏன்னா விக்ராந்த் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வா வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறது நாங்கள் நினச்சி பார்க்கல அண்ட் அகைன் ரேமான் சார் அதுக்கப்புறம் கில் தேவ் சார் ஸோ கபில் தேவ் சரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பாம்பேல ஷூட் இருந்தது அங்கே தான் மீட் பண்ணோம் அண்ட் ஒரு பெரிய லெஜண்ட் அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலயும் பெருசாக பண்ணதில்லை அண்ட் இந்த படத்துல பண்ணிருக்கிறாரு ஒத்துக்கிட்டாரு ரஜினிசருக்காக ஒத்துக்கிட்டாரு அண்ட் அதை நீங்க பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறது ஸோ கதைல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னால் கதை பத்தி பேச முடியாது இப்போ அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் ஹாப்பி எக்ஸ்சே இருக்கேன் ஆச்சே இது என்னோட செகண்ட் ரவுனு சொல்லலாம் இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு ஜோடியா பண்றேன்னு ரொம்ப வருஷம் பண்ண வேண்டிய அப்பவே பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இப்ப பண்றேன் ரொம்ப சந்தோஷம் இப்ப பண்றனால பிகாஸ் எல்லாரும் வந்து எயிட்டிஸ்ல பண்ணியிருந்தா ஓ எயிட்டிஸ் ஹீரோன்னு இப்ப நான் எயிட்டிஸ்லயும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் நான் நிறைய ரீச் ஆயிடுவேன் So Rumba happy, Rumba thanks uh, once again, like a banaka, I share a mamka, Rumba thanks. Thank you guys.